வெல்கம் டு ஸ்கூலாக ஃபைவ் ஏயர்ஸ் அகாடமி நம்ம சேனலில் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானு கிளிக் பண்ணுங்கள் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லெவன்த் ஈஸ்டே வால்யூம் ஒனில் மொத்தம் பதினோரு லெசன் இருக்குது அதில் ஃபஸ்ட் லெசன் பண்டைய இந்திய தொடக்கம் முதல் சிந்து நாகரிகம் வரை அதோட புக் பேக் கொஸ்டின் ஒன் மார்க் தான் பார்க்க போகிறோம் லெட்டர் ஒன் சரியான விடையை தேர்வு செய்ய ஃபஸ்ட் கொஸ்டின் எழுத்துக்கள் அறிமுகமாவதற்கு முந்தைய காலகட்டம் டேஸ் எனப்படுகிறது ஆன்சர் அ வரலாற்றுக்கு முந்தைய காலம் செகண்ட் கொஸ்டின் வரலாற்றின் பழமையான காலம் டேஸ் ஆகும் ஆன்சர் அ பழங்கட்காலம் தேர்டு கொஸ்டின் பழங்கட்கால கருவிகள் முதன் முதலில் டேஸில் அடையாளம் காணப்பட்டன ஆன்சர் அ ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூணு ஃபோர்த் கொஸ்டின் மத்திய பிரதேசத்தில் உள்ள சன் பள்ளத்தாக்கில் உள்ள பாக்கோர் ஒன்று பாக்கோர் மூணு ஆகியவை டேஸ் நாகரிகம் நிலவிய இடங்கள் ஆன்சர் சி மேல் பல கற்காலம் ஃபிஃப்த் கொஸ்டின் மேகர்கார் டேஸ் பயன்பாட்டு தொடர்புடையது ஆன்சர் ஆ புதிய கற்காலம் சிக்ஸ்த் கொஸ்டின் டேஷ் கல்வெட்டு குறிப்புகள் மெசமடோமியாவிற்கு ஐரோப்பாவிற்கும் இடையே வணிக தொடர்புகளை குறிப்பிடுகின்றன ஆன்சர் ஆ கியூனி பண்பு செவன்த் கொஸ்டின் பர்ச பர்சஹோம் டேஸ் நிலவிய இடமாகும் ஆன்சர் ஆ காஷ்மீரின் புதிய கற்கால பண்பாடு எயித்து கொஸ்டின் தொடக்க ஐரோப்பா காலகட்டம் என்பது டேஸ் ஆகும் ஆன்சர் ஆ மு மூணாயிரம் முதல் ரெண்டாயிரத்து ஐநூறு வரை நைன்த் கொஸ்டின் ஐரோப்பா மக்களுக்கு முக்கியமான வாழ்வாதார வழிமுறை டேஸ் இருந்தது ஆன்சர் அ வேளாண்மை டென்த் கொஸ்டின் சிந்து நாகரிகம் ஏறத்தாழ டேஸிலிருந்து வீழ்ச்சி அடைந்தது ஆன்சர் ஆ போ ஆ மூ ஆயிரத்தி தொள்ளாயிரம் தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணுங்கள்